இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பல்வேறு கேள்வி கூத்துகளுக்கு ஆளாகியிருக்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டு பாஜகவும் அதன் கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கே பல்லாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் வாரி வழங்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன மேலும் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியிருப்பதோடு எதிர்வரும் நிதி ஆயோக் கூட்டத்தையும் புறக்கணிப்பதாக அதிரடியாக பட்ஜெட்

திறன் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு நாடு முழுவதும் கிராமம் நகரங்களில் உள்ள ஏழைகளுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரையிலான கல்வி கடன் வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகையுடன் மூன்று திட்டங்கள் விண்வெளி பொருளாதாரத்தை அதிகரிக்க ரூபாய் ஆயிரம் கோடியில் கூட்டு மூலதன நிதி தேசிய தொழில் வழித்தடம் மேம்பாடு திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு தொழில்துறை பூங்காக்கள் அறிவிப்பு முத்திரா கடனுதவி திட்டத்தின் உச்சவரம்பு பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக அதிகரிப்பு சக்தி திட்டத்தின் கீழ் ஒரு கோடி வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல வரி சலுகைகளை பொறுத்தவரையில் ரூபாய் மூன்று லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு இருபத்தி ஐந்து முக்கிய கனிமங்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு லித்தியம் காப்பர் கோபால்ட் ஆகியவற்றுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கான சுங்க வரி ஆறு சதவீதமாக குறைப்பு பிளாட்டினம் மீதான சுங்க வரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக குறைப்பு மொபைல் போன் மற்றும் சார்ஜர்களுக்கு அடிப்படை இறக்குமதி வரி விகிதம் குறைப்பு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்பரேட் வரி விகிதம் முப்பத்தி ஐந்து சதவீதமாக குறைப்பு அறக்கட்டளைகளுக்கு வரி விலக்கு என பலவற்றைக்கு வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பொதுவான நலத்திட்டங்கள் இத்தனை இருந்தாலும் மாநிலங்களுக்காக அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் நிவாரணம் நிதி ஒதுக்கீட்டில் கடுமையான பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை பெறாத பாஜகவுடன் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிதிஷ்குமாரின் பீகார் மாநிலத்திற்கு சந்திரபாபு நாயுடுவின் ஆந்திர மாநிலத்துக்கும் நிதியை பாரி வழங்கி இருக்கிறது பாஜக அரசு குறிப்பாக பீகார் மாநிலத்துக்கு சாலை திட்டங்களுக்காக ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் கோடியும் மின்சார திட்டங்களுக்காக இருபத்தோராயிரத்து கோடியும் வெள்ளம் தடுப்புக்காக பதினோராயிரத்து கோடியும் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆந்திராவுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் ஆந்திர தலைநகர் வளர்ச்சிக்கு சிறப்பு நிதி உதவிகள் போலவரம் பாசன திட்டத்தை விரைவாக நிறைவேற்ற நிதி விசாகப்பட்டினம் சென்னை இடையே தொழில்துறை மேம்பாட்டு வழித்தடம் சென்னை ஹைதராபாத் இடையே தொழில்துறை மேம்பாட்டு வழித்தடம் ஆகிய திட்டங்களுக்கு கூடுதல் நிதியுதவி ஆந்திராவின் ராயலசீமா பிரகாசம் வடக்கு கடற்கரையோரம் பின்தங்கிய பகுதிகளுக்கு மானியம் என பல்வேறு சிறப்பு திட்ட நிதிகளும் ஸ்பெஷலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இரு மாநில முதல்வர்களும் தங்கள் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என பிடிவாதம் பிடித்து வந்த நிலையில் அவர்களை சமாதானம் செய்வதற்காகவும் கூட்டணியில் அவர்களின் இருப்பை தக்க வைத்துக் கொண்டு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தந்திரமாக மத்திய பட்ஜெட்டில் மற்ற மாநிலங்களை புறக்கணித்துவிட்டு பீகார் ஆந்திர மாநிலங்களுக்கு மட்டும் பல்லாயிரம் கோடி கணக்கில் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது பாஜக என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் உரையின் போது பீகார் ஆந்திர மாநிலங்களின் பெயர்கள் ஐந்து முறை உச்சரிக்கப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணியின் எதிர்க்கட்சிகளாலும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் பெயர் ஒரு முறை கூட உச்சரிக்கப்படவில்லை வழக்கமாக சொல்லப்படும் திருக்குறள் கூட உரையில் சேர்க்கப்படவில்லை பட்சமான இந்த மத்திய பட்ஜெட் எதிர்க்கட்சி தலைவர்கள் சரமாரியாக விமர்சித்திருக்கின்றனர் குறிப்பாக காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது பாஜகவின் பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திருப்திப்படுத்தும் விதமான பட்ஜெட் சாமானிய இந்தியர்களுக்கு எந்த பலனும் தராமல் அம்பானி அதானிக்கு பலன் தரும் பட்ஜெட் என விமர்சித்திருக்கிறார் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மனிஷ் திவாரி வால் நாயை ஆட்டுகிறது என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு அதுதான் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அரசியல் செய்தி என்று கிண்டலடித்தது ார் அதேபோல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி இது ஆந்திரா பீகார் பட்ஜெட் அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் என்றிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கும் மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்தே போய்விட்டார் தமிழ்நாடு என்ற சொல்லே நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்று சொல்வதை விட மத்திய பாஜக ஆட்சியாளர்களின் சிந்தனையிலும் செயலிலும் தமிழ்நாடு இல்லை பாரபட்சமும் ஏமாற்றமும் தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது மைனாரிட்டி பாஜக பாஜகவை மெஜாரிட்டி பாஜகவாக ஆகிய ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறாரை தவிர அதையும் நிறைவேற்றுவார்களா என்பது சந்தேகம்தான் என விமர்சித்திருக்கிறார் அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த வரவு செலவு அறிக்கை வட மாநிலங்களையும் பாஜகவின் கூட்டணி கட்சிகளாலும் மாநிலங்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு எந்தவிதமான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்புணர்ச்சியையே காட்டுகிறது என காட்டமாக விமர்சித்திருக்கிறார் மக்கள் மைய தலைவர் கமல்ஹாசன் என்டி ஏ பட்ஜெட்டுக்கு வாழ்த்துக்கள் விரைவில் இந்தியா பட்ஜெட் வரும் என நம்புகிறோம் என தன் பாணியில் திண்டல் அடித்திருக்கிறார் மேலும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் எம்பி பிரியங்கா சதுர்வேதி இந்த பட்ஜெட்டை பிரதமர் அரசை காப்பாற்றிக் கொள்ளும் திட்டம் என்றுதான் அழைக்க வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த அரசை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் கூட்டாளிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பீகார் ஆந்திராவுக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள் மத்திய அரசு மகாராஷ்டிராவை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார் எதிர்கட்சிகள் மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணியில் இருக்கும் இதர மாநில கட்சிகளும் பாஜகவின் இந்த பட்ஜெட்டை விமர்சித்திருக்கின்றன இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் நிறைய மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றும் இரண்டு மாநிலங்களை பற்றி மட்டுமே பேசியதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் காங்கிரஸ் இந்த நாட்டில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறது பல பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்திருக்கிறது அனைத்து பட்ஜெட்டுகளிலும் அனைத்து மாநிலங்களின் பெயர்களையும் குறிப்பிடும் வாய்ப்பு கிடைக்க என்பது காங்கிரசுக்கு நன்றாக தெரியும் கடந்த பிப்ரவரி மற்றும் இப்போது தாக்கல் செய்த பட்ஜெட்டில் நிறைய மாநிலங்களின் பெயர்களை நான் குறிப்பிடவில்லை உதாரணமாக இதில் மகாராஷ்டிராவின் பெயரை நான் குறிப்பிடவில்லை ஆனால் மகாராஷ்டிராவின் வடாவன் பகுதியில் துறைமுகம் அமைக்க மத்திய அமைச்சரவை முடிவெடுத்திருக்கிறது இதற்கு ரூபாய் எழுபத்தாறாயிரம் கோடி நிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போது மகாராஷ்டிராவின் பெயரை நான் குறிப்பிடாததால் மகாராஷ்டிரா புறக்கணிக்கப்படுகிறது என்று அர்த்தமா சில மாநிலங்களின் பெயரை குறிப்பிடாததால் இந்திய அரசின் திட்டங்கள் செல்லாது என்று அர்த்தமா ஆனால் நம் மாநிலங்களுக்கு எதுவும் வழங்கப்படவில்லை இரண்டு மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது என்ற எண்ணத்தை மக்களிடம் ஏற்படுத்த காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளும் திட்டமிட்ட முயற்சிதான் இது நான் சவால் விடுகிறேன் காங்கிரஸ் தனது முந்தைய பட்ஜெட்டுகளில் அனைத்து மாநிலங்களையும் குறிப்பிட்டிருக்கிறதா என நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இதேபோல செய்தியாளர்களை சந்தித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தை விட தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஏழு மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இருப்பினும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் வெளிநடப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நிதி ஐயோ கூட்டம் புறக்கணிப்பு என அதிரடி ஆட்டத்தில் இறங்கியிருக்கின்றனர்